ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று முட்டாள்களை புகழுங்கள் எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. முட்டாளை புகழ்வது சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும். புகழ்ச்சியில் மகிழும்போது ஒரு முட்டாள் தீமை புரிவதை நிறுத்தி நல்லதை செய்ய முற்படலாம். இக்கருத்துப்படி ஒரு முட்டாளை புகழ்வது விவேகம். அது அவனை செயலாற்ற தூண்ட உதவுகிறது. எனவே முட்டாளை குறித்த உங்கள் புகழ்ச்சி அர்த்தமுள்ளதாகிவிடுகிறது. இயல்பாகவே ஒரு விவேகி நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார். ஏனெனில் இன்னொருவரின் புகழ்ச்சியையோ அல்லது குற்றச்சாட்டையோ அவருடைய மனப்பான்மை சார்ந்திருப்பதில்லை. எனவே ஒரு விவேகியை புகழ்வதில் எந்த பயனும் இல்லை. உங்கள் புகழ்ச்சி அவர் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மக்கள் மூன்று வகைப்படுவர்: விவேகி, நேர்மையற்றவர், பக்குவமடையாதவர். போற்றினாலும் தூற்றினாலும் விவேகி நற்செயல்களை தொடர்ந்து செய்வார். நல்லதை செய்ய வைக்க நேர்மையற்றவனை புகழ வேண்டும். ஏதேனும் நல்லதை செய்ய வைக்க பக்குவமடையாதவனை அவ்வப்போது போற்றவும் வேண்டும், தூற்றவும் வேண்டும். குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.